நான் உங்கள் கையில் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் லவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் ஹன்சிகா வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். நம்ம குண்டு பொண்ணையே பார்த்துட்டே இருக்கான். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. லைட்டா ஒரு பக்கம் ஏதோ மாடல் மாதிரி அப்படின்னு இழுக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின், ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு சமைக்க மட்டும் தான் தெரியும். நல்லா துணி துவப்பேன், நல்லா சமைப்பேன், வீடு நல்லா பார்த்துப்பேன். இதை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நல்லா உருட்டு உருட்டு நொருட்டிட்டு இருக்கா. இப்படி நல்லா பொய் சொல்லவும் நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு இன்னும் நல்லா சந்தேகம் வந்துருது. ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ போய் சமைக்க ஆரம்பிச்சிடறா. இப்ப மெதுவா நம்ம ஹீரோ கிட்ட அந்த அசோக் பேசினாரு, அவர் ஒரு டைம் நம்ம சபிய பாக்கணுமா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டே இருக்காரு. ஹன்சிகாவை பத்தி கேட்கணுமா, எனக்கு அதை பத்தி டீடைல்ஸ் தெரியல, ஒரு டைம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க பாஸ் அப்படின்னு கேக்குறான். உடனே இதை பார்த்துட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம சபியை எதுக்கு அவன் கிட்ட பேசணும், அவ்வளோ பெரிய ஆளு எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறான். அதுவும் ஹன்சிகா அவ பண்ணது தப்புதான், அவளா ஒரு ஆளுன்னு அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இது அப்படியே தூரத்துல இருந்து நம்ம ஹன்சிகா கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம அசோக் காட்டுறாங்க, அவனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணிட்டே சிங் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கான். சோ இந்த டைம் இவனை பாக்குறதுக்காக ரம்யா வரா. ரம்யாக்கு அசோக் மேல ஒரு கண்ணு. சோ அசோக்கு ரம்யா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல, பட் ஏனோ தானோன்னு ரிலேஷன்ஷிப்பா மூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது பாக்குறப்போ. சோ அவ ஆசையா பேச வரா. இப்ப சடனா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருந்து கால் வரவும் அவன் பாட்டுக்கு ஓரமா நின்னு பேச ஆரம்பிச்சிருவான். இவனும், நான் அந்த பொண்ணு கிட்ட பேசணும், சிஇஓட ஹவுஸ்மேட் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இத தூரத்துல இருந்து ரம்யாவும் கேட்டுருவா. இப்ப கியூட்டா அந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம செகண்ட் ஹீரோ அசோக்காக காஃபி வாங்கிட்டு வந்து தருவா. அதையும் அவன் கியூட்டா வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இவகிட்ட சரியாவே அவன் பேச மாட்டான். இது நல்லாவே பாக்குறப்ப புரியுது. அவ சோகமா, சரி ஓகே, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றா. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை நோஸ் கட் பண்ற மாதிரி அவ போறதுக்கு முன்னாடி இவன் முன்னாடி போயிடுறான். இவன் இப்படி மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். அதை நினைச்சு ரம்யாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அவன் போனக்கு அப்புறம் யாருக்கோ கால் பண்ணி இதையும் விசாரிக்க சொல்றா. இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ற போல அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோன தான் காட்டிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு அசோக் சார பாக்க போறீங்களா, என்ன பேச விட போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. ஐஸ் வச்சிட்டு இருக்க மாதிரி உடனே, அதுக்கு என்ன, இப்போ நான் அவன்ட்ட பேசதான் போறேன், ஆனா உன்னை கண்டிப்பா பேச விட மாட்டேன், நீ அவனோட ஃபேன் தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. உன்னோட ஸ்ட்ரிப்ப தூக்கி போட்டதுக்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதனால என்ன சார், நீங்க தான் இப்ப புதுசு வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நம்ம ஹன்சிகா சொல்றா. என்ன சீன்னா, அந்த ஸ்ட்ரிப்ப தூக்கி போட்டிருப்பல்ல, அது கடைசி வரையுமே கிடைச்சிருக்காது. சோ அதனால நம்ம ஹீரோ இவளுக்காக அழகா ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருப்பான். அது எப்படி கொடுத்துருப்பானா, அவனோட ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, சோ அந்த ஸ்விம்மிங் பூல்லயே கிஃப்ட் பண்ற மாதிரி அதுல இருந்து அப்படியே அழகா ரிமோட்டை கொடுத்து அழுத்த சொல்லுவான். அதை அழுத்தினோடனே அந்த பிரேஸ்லெட் அப்படியே இந்த இது மேல வந்துட்டே இருக்கும். அது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும், இந்த சப்பிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருது, அழகா அதை பார்த்துட்டே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவே அதை ஓபன் பண்ணி சப்பியோட கையில போட்டு விட்டுருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹன்சிகாக்கு இவன் மேல அப்படியே லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹன்சிகா சொல்றா, எல்லாரும் நீங்க ரகட் பாய் சொல்றாங்க, ஆனா என்கிட்ட நீங்க ரகடாவே இல்லையே, ரொம்ப கியூட்டா தான் பேசுறீங்க, சைலண்டா தான் இருக்கீங்க, அழகாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வெக்க வரும், சிரிப்பு வரும், அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல கரெக்டா அவங்க ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. வாசல்ல எல்லாருமே ஃபேன்ஸா நின்னு கத்திட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவளோட பழைய ஞாபகம் வருது. பழசா இருக்கப்போ அவ்வளவு பேர் இவளுக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க, ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்ப கரெக்டா கார்ல இருந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ரம்யா வந்துடுறா. ரம்யா வந்ததும் எல்லாரும் மேம் லவ் யூ, மேம் லவ் யூ ரம்யான்னு சொல்லிட்டு அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க போயிடுறாங்க. ரம்யா வரதை பார்த்துட்டு, ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரெஸ்ட் ரூம் குள்ள ஓடி போயிடுறா. இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறா, இவன் இப்படி ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள வந்துட்டு கண்ணாடி பார்த்துட்டு, நான் ரொம்ப மாறிட்டேனா, ரொம்ப தொப்ப போட்டுருச்சோ கண்ணத்துல அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருப்பா. இப்ப அவளோட பாஸ்ட் ஒன்னு ஞாபகம் வருது. ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பால, அப்போ அவளோட டைரக்டர்ட்ட போயிட்டு இவ்வளவு எடுத்து சொல்ல, பாப்பா என் மேல தப்பே இல்ல சார், நான் அவர்கிட்ட பேசதான் போனேன், பட் இது வந்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் அந்த டைரக்டர் கேட்கவே மாட்டான். இந்த டைம் ரம்யா தனியா கூட்டிட்டு வந்து, விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், உன்னையும் இன்னொரு மேனேஜரையும் வச்சுதானே தப்பா பேசுறாங்க, அவர்கிட்ட உனக்கு டேட் வாங்கியிருக்கேன், நீ அவர்கிட்ட நேரா போய் பேசு, ரெண்டு பேருமே ஒரு இன்டர்வியூ கொடுங்க, எங்க மேல தப்பு இல்லன்னு, எல்லாம் சரியாயிருண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வரா, அந்த இடத்துக்கு ரம்யா நின்னுட்டு இருக்கா. ஐயோ மாட்டு
மாட்டேனே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இப்ப ரம்யாக்கும் எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ளக்க போறா. அப்பாடா என் ஃபேஸ் ஞாபகம் இல்ல அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரு மூச்சு விடுறா. இங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு பல நாளா நம்ம சபி மேல ரொம்பவே டவுட் வந்துட்டே இருக்கும். சோ அதனால என்ன பண்ணுவான், அவளோட டீடைல்ஸ தனியா பர்சனலா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவளோட ஃபைலும் கிடைச்சிரும். நம்ம ஹீரோயினை பத்தி ஏ டு இசட் இப்ப நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இதை கவனிச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால பிரியா, அவ பார்த்துட்டு இந்த விஷயத்த நீ சிஇஓ கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு கேப்பா. ஆமா கண்டிப்பா சொல்ல போறேன், எவ்வளவு பெரிய உண்மை இது அப்படின்னு சொல்றான். உடனே பிளீஸ் பிளீஸ் சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். நான் ஏன் சொல்லாம இருக்கணும், எதுக்காக சொல்லாம இருக்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேப்பான். இப்ப அவளை பிடிச்சு செவுத்துல தள்ளிட்டு அப்படி ஒரு ரொமான்டிக் லுக்கோட எனக்காக சொல்லாம இருப்பியா அப்படின்னு கேக்குறான். இப்படி பண்ணா எந்த பயந்தான் மணங்காம இருப்பான். அவள் உள்ளவே உடல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் எடுத்துக்கிறா. உடனே நம்ம ஹீரோக்கு தான் ரம்யாவை ரொம்பவே பிடிக்கும்ல, வெளியில காட்டிக்க மாட்டான், வெளியே ஊருன்னு மூஞ்சி வச்சுக்கிறான். ஆனா உள்ளக்க பட்டாங்குச்சி பறக்குது ரம்யாவை பாக்குறப்பெல்லாம். அவளை தூரமா நின்று சைட் அடிச்சுட்டு அவளை பத்தி பேசிட்டு மனசுல நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் உங்களுக்கு பிடிச்ச மேம் இருக்காங்க, போய் பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. ஆமா ஆமா நான் பேசதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டைம் ஒரு அலற சவுண்ட் கேக்கும், யாரோடதுன்னா ரம்யாவோட வாய்ஸ் தான். என்ன விஷயம் உள்ள போய் பார்த்தா இன்னைக்கு அவளுக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கும், சமையல் குக்கிங் ஷூட் மாதிரி இருக்கும். சோ அந்த ஷூட்டுக்கான சமையல்காரவங்க இன்னைக்கு லீவ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். சோ அதனால நான் என்ன பண்றது, எனக்கு தனியா சமைக்க தெரியாதே, போச்சு இன்னைக்கு ஃப்ளாப், எம் ஆனமே போக போகுது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருவா. இப்ப சிஇஓ என்ன பண்றான் முழுக்க, இப்ப நம்ம ஹீரோ ஒன்னும் இல்ல மேம் கூலா இருங்க கூலா இருங்க, எப்படிதான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ரம்யா உங்களோட ஹவுஸ்மேட் நல்லா சமைப்பாங்கல்ல, இன்னைக்கு அவங்களை ஷூட் பண்ண சொல்லுங்க, அவங்க என் கூட நிக்க எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா, நானும் கொஞ்சம் தைரியமா சமைப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு செம்ம பயம் வந்துருது. ஐயோ சார் நானும் போல பாஸ், வேணாம் பாஸ் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஐயோ மீடியா போட்டோலாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி இங்க கத்திட்டு இருக்க, இங்க ரம்யா சார் பிளீஸ் சார் என்னால முடியாது சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்னு அவ அழுக ஆரம்பிச்சிடறா. ஏன்னா இது ஒரு ஷூட்டிங் இல்லையா, அதை கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன அவளுக்கு காசு போயிடும் பொழப்பு போயிடும், அதனால பிளீஸ் சார் எப்படியாவது உங்க சமையல்காரியை கொஞ்சம் அமுச்சு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரம்யா கெஞ்சினாதான் நம்ம ஹீரோக்கு மனசு இறங்கிடுமே. உடனே மனசு இறங்கிடுது. உடனே சபி கிட்ட, சபி பிளீஸ் எனக்காக ஒத்துக்கோயே அப்படின்னு அட்வைஸ் பண்றான். உடனே என்ன பாஸ் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டிட்டு வந்து, நீ இதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த ஷூட்டிங்க்கு மட்டும் டபுள் பேமெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே டபுள் பேமெண்டா, அவளுக்கு அது அதிகம் தானே, ஓகே பாஸ் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றா. என்ன கண்டிஷன், ஷூட்டிங்ல பார்த்தா அழகா ஒரு டால் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அங்க வந்திருக்கா. ஏன்னா மீடியால வந்து அவளோட ஃபேஸ கவர் பண்ணாங்கன்னா அவ யாருன்னு தெரிஞ்சு போயிடும்ல, மேபி யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிச்சிடலாம், அதனால பயந்துட்டு அவளோட ஃபேஸ கவர் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இது எல்லாம் எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு முழிச்சுட்டே இருப்பா. இங்க ஷூட்டிங் நல்லபடியா போயிட்டு இருக்கு, நம்ம ஹீரோயினும் ரொம்ப டேஸ்டா சமைச்சிடறா. அதை எடுத்துட்டு நம்ம ரம்யா வாய்க்குள்ள வைக்கிறா, அவளுக்கு திடீர்னு மூச்சுட முடியல, இன்னமும் ஆகுது, எமர்ஜென்சியை கூப்பிடுறாங்க, கழுத்து பிடிச்சிருக்கா, மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிச்சிடறா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கூடிடுறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன நம்ம ஹீரோ வேக வேகமா ரம்யாவை தூக்கிட்டு போறான். அவன் தூக்குறப்ப பக்கத்துல இருக்க ஹன்சிகாவை இடிச்சிடறான் தெரியாம. அவசரத்துல அவன் பாட்டுக்கு வேகமா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை பாத்துட்டு ஹன்சிகாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா நான் சொல்றதை யாருமே கேக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தூரமா நம்ம ஹீரோ ரம்யாவை தூக்கிட்டு ஓடுறத பாத்துட்டே இருக்கான். அப்ப அவளுக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது. போன டைம் ஒரு டைம் பேசிட்டு இருக்கப்ப சொல்லிருப்பான், உன்னை பாத்துக்க நான் இருக்கேன், நீ பாஸ்ட பத்தி எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, எப்பவுமே நான் உன்னை கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். அது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு கேர் பண்ணிப்பேன்னு சொல்றாங்கல்ல, ஆனா அப்படி சொல்றவங்க தான் நம்மள கடைசியில விட்டுட்டு போயிடுவாங்க, யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்கல்ல, எல்லா நேரமே கூட இருக்காங்க ஆனா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதோட எபிசோட் 5 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 6 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் அண்ட் நம்மளோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கீழே சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்ல போற டிராமாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, எனக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.